அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாருனா, மகாசூல தட்டு ஏத்தி கொண்டு போய் இறக்கலான்ட்டு வாடகைக்கு வந்திருக்கிறோம். இப்ப காலையில நேரமே கிளம்பி வந்துட்டோம். வெயில் அதிகமா இருக்க முன்னாடி வந்து தட்டு ஏத்தணும், இல்லைன்னா ஒயர டேட்டில் ஒயர் அதிகமா போயிரு. அதனால வந்து இப்ப காலையில வந்து ஏத்திட்டு இருக்கிறோம். 14 விசு 2 டேட்டில் வந்து ஏத்தலான்ட்டு ரெண்டு பேர் ஆளுகளோட வந்திருக்கிறோம். 10 மலை கவர்ல வந்து விசு போட்டு ஏத்துது. ஒரு விசு பாத்தீங்கன்னா ஒரு 40 கத்தை குடிக்குது ஒரு விசுவுக்கு. தட்டு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. நம்ம ஆள் கூலி ரெண்டு பேர் ஏற்றி இறக்கி தட்டு போடுறவருக்கு அவங்களுக்கு 2000 ரூபா. நம்ம டேட்ரி வாடகை பார்த்தீங்கன்னா 1600 ரூபா டேட்ரி வாடகையுமே. மொத்தமாக ஒரு 14 விசுவு 12000 ரூபா வரும் மொத்தமாக தட்டு போடுறதோட செலவோட. தட்டும் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது. காட்டிலே பார்த்தீங்கன்னா சருகை இல்லை, தட்டு உழுகுகள் சருகு வந்து ஏகமாக உழுகலை, தட்டு வந்து அருமையாக இருக்குது. அதனால் வந்து 500 ரூபான்னு கொடுத்து தட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ தட்டு மக்காச்சோள தட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி அமுத்திட்டேன்னா வெள்ளை சோள தட்டு கூடயோ இல்லை மஞ்சள் தட்டு கூடயோ இது ஒரு கத்தையை வந்து ரெண்டு கத்தையோ நறுக்கும்போது வச்சு நறுக்கி போட்டோம்னா மாட்டுக்கு வயிறு நம்பிக்கு நல்லா பால் கறவையும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஊன் அதிகமாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் பாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விருதல் பண்ணுறதுக்கு மெயினாக போட்டிருக்காங்க, கறவை விட விருதல் பண்ணுறதுக்கு எல்லாம் போட்டுருவாங்க. ஏன்னா தட்டு வந்து ரேட்டு கம்மி, சேதாரம் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு மக்காச்சோள தட்டு வாங்கி எல்லாருமே இதை போட்டுருவாங்க. இப்போ 5 விசுவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரம் வந்திருக்குது. இன்னொரு 2 விசு தான் ஏற்ற முடியும், அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டில் ஏற்றணும். மேலும் இதுவான வீடியோகளையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.